அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே, தீபாவளியும் முஸ்லீம்களும் என்ற தலைப்பு ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய செயல்பாடுகள் என்பது தங்களுடைய இபாதத் ரீதியான விஷயங்களில் கேள்விக்குறியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீபாவளி என்று சொல்லக்கூடிய பண்டிகை இந்து மக்களால், நம்முடைய தொப்புள்குடி உறவுகளால் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை ஒரு பண்டிகை என்பது எப்படி வேண்டுமானாலும் கொண்டாடலாம், அதற்கு அவர்களுக்கென்று ஒரு வரைவிலக்கணும் இல்லை. ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரை எதை செய்ய வேண்டுமென்றாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்திருக்கிறார்களா, அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறானா அல்லது ஆகுமாக்கி இருக்கிறானா என்பதையெல்லாம் பார்த்துத்தான் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையுணர்வும் நமக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய பெற்றோர் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, எப்படி பிற சமூக மக்கள் இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடித்து மத்தாப்பு கொளுத்தி ஒரே சந்தோஷமாக கொண்டாடுகிறார்களோ, அதை நம்ம பிள்ளைங்க பார்க்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்குமா இல்லையா, அதனால் அவ்வளோ நிறைய வாங்கி தரலாம் கூட ஓரளவு ஒரு பட்டாசு வாங்கி கொடுப்போம், சில மத்தாப்புகளை வாங்கி கொடுப்போம் என்று சொல்லி இவர்கள் இப்படி வாங்கி கொடுக்குறாங்க. முதலாவதாக இது மார்க்கத்தில் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் தஸப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் மாற்றுமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ நீங்களும் அவர்களைப் போலத்தான். அப்போ அவர்கள் வந்து பட்டாசு வெடித்து அதுதான் சந்தோஷம் என்று கொண்டாடுவார்களேயானால் நீங்களும் அதை ஃபாலோ செய்வீர்களேயானால் பின்பற்றுவீர்களேயானால் அப்போ உங்களுக்கு இஸ்லாமிய மரபு தெரியலை, அவர்களைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அப்போ அவர்களைப் போலவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஜானுக்கு ஜான், முளத்திற்கு முளம், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் யார் அப்படி தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கிறோம். இரண்டாவதாக இந்த பட்டாசை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க வீண் வரையும் பொருளாதாரத்தை காசை கரியாக்குறோம்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி பட்டாசுகளை வாங்கி அதை வெடித்து கரியாகிடும், கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் போய்கிறோம், வெறும் புகை தான் கிடைக்கும், அதில் வேறு எந்த பலனும் கிடையாது. அப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை ஹராமான வழியிலே செலவு செய்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில கேள்விகளை கேட்பான், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை தங்களுடைய பாதம் நகராது. அதில் முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தீர்கள், அது எவ்வாறு செலவு செய்தீர்கள். அப்போ சம்பாதிக்கிறது ஹலாலாக இருந்தால் மட்டும் பத்தாது, செலவு செய்கிறதும் ஹலாலாக இருக்கணும். நீங்கள் பட்டாசு வாங்கி ஹராமான முறையில் செலவு செய்தால் அல்லாஹ் மறுமையில் நிச்சயமாக கேள்வி கேட்பான். திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குலு வஷரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஒலா துஸ்ரிஃபு, வீண் விரையும் செய்யாதீர்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் வீண் விரையும் செய்பவர்களை ஒரு காலத்திலும் நேசிக்க மாட்டான். அப்போ அல்லாஹுடைய நேசம் வேணும்னு நம்ம நினச்சோம்னா எப்படி இந்த பட்டாசை போய் வாங்கி காசை கரியாக்குற வேலையை செய்வோம், நிச்சயமாக செய்ய மாட்டோம். அப்போ இதோட இந்த தீங்கு முடிஞ்சிருச்சான்னா கிடையாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான தீங்கு என்ன அப்படின்னா, இது வந்து உடல் நலத்திற்கு கேடாமைதா இல்லையா, இந்த பட்டாசு வெடித்து புகையினால் எவ்வளோ காசு நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க, வயதானவர்கள் சுவாசிக்க முடியாமல் பாதிக்கப்படுறாங்க. குளிர்காலத்தில் அல்லது மழை காலத்தில் இந்த பட்டாசு வெடிக்கப்பட்டால் அது புகை சூழ்ந்து அப்படியே இருக்கும், நகரவே நகராது, அப்போ மூச்சு அடைக்கும், பல்வேறு நோய்கள் வரும், இது எவ்வளோ பெரிய ஆபத்து. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயம் 195வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், ஓ அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹிற்காக தான தர்மங்கள் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லி காட்டுகிறான், வலா துல்கூ பி ஐதீக்கும் இல தஹலுக்காத், உங்களுடைய கைகளை நீங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னைக்கு அழிவின் பக்கம் தானே கொண்டு சொல்கிறோம், பட்டாசை வெடிப்பதன் மூலமாக எவ்வளோ பேருக்கு அழிவு, எவ்வளோ பேருக்கு உடல்நல கேடு, எவ்வளோ பேருக்கு அதனால் நோய், எவ்வளோ பேருக்கு பிரச்சனை, எவ்வளோ பேருக்கு சுவாச கோளாறுகள். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு மோசமான சூழல் நடக்குதுன்னா நாம் என்ன செய்கிறோம், அழிவின் பக்கம் கொண்டு செல்கிறோம். ஆனால் முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும், வஹ்சினு, நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். அப்போ வீண் விரையும் செய்வர்கள் அல்லாஹ் வெறுக்கிறான், நன்மை செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான் என்றால் உங்கள் கைகளை நீங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். ஆக பட்டாசு வெடிப்பதில் இது ஒரு கேடு இருக்கு. அடுத்து மிகப்பெரிய கேடு என்ன தெரியுமா, இந்த பட்டாசு செய்கிற இடத்துல பார்த்தா வருடா வருடம் வெடி வெடித்து நிறைய பேர் இறக்கிறார்கள், சிவகாசியில் வெடியினால் இறந்துகிறார்கள், அதே மாதிரி பட்டாசு கடையில் நெருப்பு வெடித்து நிறைய பேர் இறக்கிறார்கள், குழந்தைகள் இறக்கிறார்கள், உயிர் பலியாகிறது, இதுவும் தவறா இல்லையா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், 4வது அத்தியாயம் 29வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். இன்னைக்கு பார்க்குறோம், அதை தான் பார்க்குறோம், பட்டாசு வெடிக்கிறேன்னு வெடித்தால்
அது எங்கேயாச்சும் போய் ஒரு ஓலை வீட்டில் விழுந்துருச்சுன்னா குடும்பத்தோடு எரிஞ்சு சாக வேண்டியதுதான். அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? இதையெல்லாம் தீமை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள், ஆனால் இன்னைக்கு அவர்களும் சேர்ந்து தன் பிள்ளையுடைய ஆசைக்காக, தன் பிள்ளையுடைய அற்ப சந்தோஷத்திற்காக தங்களுடைய ஈமானை விளைவேசக்கூடிய ஹராமான செயல்களில், குறிப்பாக இது போன்ற வீண் விரயங்களில், உயிரை பலி கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்களில், அல்லாஹ் கண்டித்த விஷயத்தில் ரொம்ப சாதாரணமாக ஈடுபடுகிறார்கள். ஆக முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டும், இந்த பட்டாசு கலாச்சாரத்தை ஒழிப்பதிலே முதன்மையானவர்களாக முஸ்லீம்கள் இருக்க வேண்டும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கூட இந்த பட்டாசை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. என்ன, 8-10 மணி என்று 2 மணி நேரத்தில் நீங்கள் பட்டாசு வெடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வெடிக்கணுமா? பசுமை பட்டாசாக இருக்கணும், ரொம்ப சத்தம் வரக்கூடாது, புகை வரக்கூடாது, அதே மாதிரி வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது, இப்படிலாம் இல்லாத ஒரு பட்டாசு இருக்குதா? தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா என்ன, பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லணும், இல்லை அனுமதின்னு சொல்லணும். இவங்க இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பெரும்பான்மை சமூகத்தை வந்து முழுமையாக எதிர்த்து கொள்ள முடியாது என்பதற்காக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறது, பசுமை பட்டாசு வீங்க. சத்தமே இல்லாமல் ஒரு பட்டாசு வெடிக்கணும்னா அது எப்படி வெடிக்க முடியும்? அது பட்டாசு, அதுக்கு பேர். அப்போ மக்களை பைத்தியகாரத்தனமாக ஒரு சூழலை உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆக்குகிறதோ என்ற கேள்வி எழுகிறது. அதை விட ஒரு பெரிய தமாசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன உடனேயே பிஜேபியினுடைய எம்பி பேட்டி கொடுக்குறாரு, அதெல்லாம் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், 10 மணிக்கு மேலே தான் நாங்கள் வெடிப்போம் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஹெச்ராதா இதுக்கு சமம்னு சொன்னார்ல, அப்புறமேல மன்னிப்பு கேட்டார்ல, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு, அது மாதிரி இப்போ பாரதிய ஜனதாவுடைய எம்பி உச்சநீதிமன்றத்தை நாங்கள் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டோம்னு சொல்லி இந்த நீதிமன்றத்துக்கெல்லாம் நாங்கள் அப்பாற்பட்டவர்கள் நிரூபிக்கிறார்கள். இப்போ இதையும் நாம் என்ன செய்கிறோம், இந்த பட்டாசு சம்பந்தமான விஷயங்களில் பார்க்குறோம். இப்போ இப்படி ஒட்டுமொத்த நிகழ்வுகள் இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் பட்டாசை முழுமையாக ஒதுக்க வேண்டும். ஆனால் இதில் பெரிய கொடுமை என்ன தெரியுமா, முஸ்லீம்கள் தான் நிறைய பேர் பட்டாசு கடை வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப அசிங்கமாக இல்லையா? அல்லாஹ் ஹராம் என்று சொன்ன விஷயம், நசிகலி குள்ளி முஸ்லீமின், ஒவ்வொரு முஸ்லீமிற்கும் நீங்கள் நலம் நாடணும், பிற சகோதரர்களுக்கு நலம் நாட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாமளே பட்டாசு கடை வைத்து விற்பனை செய்து அதனால் பல்வேறு நோய்களுக்கும் பல்வேறு ஆபத்துகளுக்கும் முன்னுதாரணமாக முஸ்லீம்கள் இருந்தால் அப்புறம் எப்படி நாம் இஸ்லாத்தை சொல்ல அருகதை உள்ளவர்களாக இருப்போம்? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்த வீண் விரயம், உயிர் பலி, அது மட்டுமல்லாமல் பல்வேறு தீமைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பட்டாசு வெடிப்பதையோ விருப்பதையோ முழுமையாக முஸ்லீம்கள் புறக்கணிக்க வேண்டும். இஸ்லாம் என்ற இந்த அருமையான மார்க்கத்தை, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மார்க்கத்தை, அமைதி மார்க்கத்தை, பண்டிகைகள் கொண்டாடும் பொழுது கூட அது பிறருக்கு தீங்கில்லாமல் கொண்டாட வேண்டும் என்று ஒரு அழகிய பிரச்சாரத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி, இதை எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகளான முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் பார்த்தீர்கள், அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறோம். இந்த பட்டாசு வெடிப்பதினால் சுற்றுச்சூழல் பாதிக்கிறது, உங்களுடைய பொருளாதாரம் வீண் விரயமாகிறது, மட்டுமல்லாமல் பட்டாசு வெடிப்பதற்கும் தீபாவளிக்குமே சம்பந்தம் கிடையாது. தீபாவளி என்பது இப்பொழுது வைத்த பெயர், ஆனால் அது தீப ஒளி திருநாள். தீப ஒளி திருநாள் என்றால் சின்னதாக அந்த காலத்தில் ஒரு சின்ன மண் குடுவையில் எண்ணெயை ஊற்றி திரியை பொருத்தி வீடு முழுக்க தீப ஒளியை வைப்பார்கள். அப்போ தீப ஒளி திருநாளாக இருந்தது. வடநாட்டிலிருந்து இந்த பார்ப்பனர்களால், அது மாதிரி உயர் ஜாதி குலத்தால் பட்டாசை இறக்குமதி செய்து பட்டாசு வெடிக்கிற ஒரு பண்டிகையாக மாறிப்போனது உண்மையாகவே அவலம். ஆக தமிழர் திருநாள் என்று சொன்னால் கூட இதில் தீப ஒளி இருக்கிறதே தவிர பட்டாசு இல்லை என்பதை எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைத்து இந்த பதிவை தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தின் சார்பாக வெளியிடுகிறோம். ஆக நாம் ஒன்று சேர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், மனித நேயத்தை காப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு. வஸ்ஸலாமு அலைக்கும்.